ஒரு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. ஓகே, நேர நிமிர்ந்து கையை வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கோங்க? ஸ்ட்ரைட்டா இந்த வலது கை. இது வந்து உட்பக்கர். உட்பக்கர் என்ன பண்ணும்? உட்டை பெக் பண்ணும், அவ்வளவுதான். இது உட்டு, இது உட்பக்கர் நோஸ். இப்ப இந்த ஆட்காட்டி விரல், நடுவிரல், இது முடியற இடத்துல கொஞ்சம் மேல ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தை கொத்த போகுது. எப்படி கொத்த போகுது? கொத்தறப்ப என்ன சவுண்ட் வரும்? உட்டை கொத்தறப்ப. மேடம் சூப்பர். ஓகே, ரெடி? நேரில் நிமிர்ந்து உட்காந்துங்க, கையை பாருங்க, அவங்கவுங்க கையை பாருங்க. ரெடி, ஸ்டார்ட். என்ன கொஞ்சம் சவுண்டா? இந்த கை எப்படி வச்சுக்கோங்க? ஹோ ஹோ ஹோ. இந்த கை இப்ப
இடிக்கிற மாதிரி இருந்தா மெதுவா அடிக்க கூடாது, வேகமா அடிக்கணும். ஓகே, எண்டில் பெயிண்ட். We are going to fly like a crow, sound like a crow. இந்த பயிற்சி பண்ணோம்னா உள்ளங்கால இருந்து உச்சங்கால வரைக்கும் நல்ல ரத்த ஓட்டம் ஓடும். இந்த பயிற்சி க்ரோ லாப். கத்துறது எப்படி கத்தணும்? ஆறுமே ஆறுமே நிறைய அண்ணங்காக்க வந்துருச்சு. இது மியூசிக்கல் க்ரோ, பராசக்தி படம் பார்த்த காக்கா. எப்படி கத்த போகுது? கா கா கா. எப்படி? எக்ஸலன்ட். ரெண்டுல பெண்டு வச்சுக்கோங்க, ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு உள்மூச்சு. ரெடி ஸ்டார்ட். கா கா கா. லேச ஜெர்க், காலில் ஒரு ஜெர்க். ஓகே. கா 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 கா. இந்த காக்கா 1 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்துகிட்டு இருக்கு. அங்கேருந்து ஆயா வட சுற்றுல பார்த்துருது, அங்கேருந்து வேகமாக கீழே வருது. இது ப்ரீத்திங் எக்ஸசைஸ். லங்ஸில் உள்ள அத்தனை அசுத்த காற்றையும் வெளியே ஏற்ற போகுது. நேரம் வச்சுக்கோங்க. இது மேலேருந்து கீழே வர்றதுனால ரெக்கைகள் அசைய வேண்டாம், எனக்கு புவிய பீசையிலே வந்துடுது. இப்படி குடிஞ்சிக்கங்க. பட் ஆனால் பாடி லேசாக ஷேக் ஆக போகுது, சந்தோஷமா மெதுவா. சவுண்ட் வந்து மடையை எப்படி கவ போகுதுன்னா இப்படி வச்சுக்கிட்டு இந்த வாவ் சொல்றது. மீத இருக்கிற அத்தனை அசுத்த காத்தையும் டபான்னு ஒன்று தள்ளிட்டு வெளியில தள்ளுது. ஸோ லங்ஸோட கொள்ளையில எதுன்னு தெரியுமா? எவ்வளவுன்னு தெரியுமா? ஏர் கெப்பாசிட்டி எவ்வளவு தெரியுமா? 6.5 லிட்டர் ஆர் 6.8 லிட்டர்ஸ் இன் பிட்வீன். நம்ம இந்த பயிற்சியில 4.5 லிட்டர்ஸ் வெளியில போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நேரம் வச்சுக்கோங்க, குடிஞ்சுக்கங்க, மெதுவா ஜாலியா ஷேக் பண்ணிக்கங்க. ரெடி ஸ்டார்ட். வாவ். இந்த இடம் டச் ஆகிறப்ப ஒரு ஷாக் கடிச்ச மாதிரி டபால்னு இழுத்துக்கணும். பின்னாடி யாரும் இருந்தாங்கன்னா பட்டார்னு அடிக்கலாம். பாத்துக்கீங்க. டேக் கேர். ஓகே, அடிச்சிட கூடாது. ஒன் மோர் டைம் பறந்துட்டு கீழே வருவோம். எண்டில் பெண். நம்ம காக்கா மாதிரியே நினைச்சுக்கணும். காக்கா மாதிரி இல்ல, காக்கா தான் நாம. கண்ணுங்க அழகான பறவை, அதிகமா இருக்கிறதுனால நம்ம அதோட அழக ரசிக்க தெரியல. காக்கா மாதிரி மனுஷனோட கூடி கொள்ளாத பறவை ஒன்றும் இல்லவே இல்லை. ஓகே, எண்டில் பெண். நல்ல ஒரு உள்மூச்சு, மெதுவா ஷேக் பண்ணிப்போம். ரெடி? கா 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 கா. நல்லா இருக்கும். ஓகே, ரெண்டு கை நல்லா எப்படி வச்சுக்கோங்க, பானா மாதிரி நல்லா இறுக்கமா பிடிச்சிங்க.
இருக்கமா பிடிக்கிறப்ப இந்த நாலு விரல் பாம நல்லா அழுத்திக்கணும், அது மேல கட்ட விரல் இருக்கணும், நல்லா இருக்குமா. ஒரு 100 pound செயினை பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்க. இங்கிருந்து நம்ம என்ன பண்ண போறோம், வேகமா கைய ஹிப் நோக்கி கொண்டு வரோம். ஹிப்ப டச் பண்றப்ப எக்ஸாக்ட் டைத்துல என்ன சார், இன்னும் சவுண்டா, எக்ஸலன்ட் மேடம், எக்ஸலன்ட். அந்த சமயத்துல லேசா வயிறு ஷிங்க் ஆகணும், முடிஞ்சவங்களுக்கு சில பேருக்கு 1 kilometer தள்ளி இருக்கும், கூட்டிட்டு வரணும் மெதுவா. ஓகே, bring your hand like this, tightly hold it, நல்ல ஸ்ட்ரைட்டா பார்வை இருக்கட்டும், ரெடி. நல்ல ஒரு உள்மூச்சு எடுத்துங்க, 10 times டவுன் பண்ண போறோம், ரெடி ஸ்டார்ட். ஹா 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 ஹா
யாரெல்லாம் சிரிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் குழந்தைங்க, யார் யாரெல்லாம் குழந்தைங்களோ அவங்க எல்லாம் கடவுள். நீங்க அத்தனை பேரும் இன்னைக்கு கடவுளா இருக்கீங்க. உங்களுடைய அத்தனை பேருடைய, நீங்களா சின்னவங்களா இருந்தா கூட உங்களுடைய அத்தனை பேருடைய பாதங்களிலும் விழுந்து எனது பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஒரு வாய்ப்பிற்கு நன்றி, சந்தோஷம், நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ஆயிரம் விதமான கலைகள், ஆயிரம்னா எண்ணற்றன்னு அர்த்தம். எண்ணற்ற கலைகளை உடையவனை வென்றவன் தான் ஒரு அரை வைத்தனே. சித்த வைத்தியம்ல ரொம்ப அறகுறையா இருந்தாலே இந்த ஆயிரக்கணக்கான வென்றவனா இருக்கணும். சோ வெறும் வைத்திய முறைகள் மட்டும் கிடையாது நீங்க சித்தர்ங்கிறதுக்கு. சோ நீங்க சித்த வைத்தியர்னாலே அந்த காலத்துல எல்லா கலைகளையும் பயின்றவங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அவங்க எல்லாம் சிம்பிளா இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்க எல்லாம் சித்த வைத்தியத்தை ஒரு பாடமா எடுத்து படிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு நாமே நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துக்கலாம். அழகு. சோ நம்ம பண்பாட்டை, நம்ம நாகரிகத்தை, நம்முடைய பழக்க வழக்கங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துக்கிட்டு போறவங்க தான் நீங்க எல்லாம். அதுக்காக நம்ம நல்ல பெருமையா வச்சுக்கலாம். நல்ல நமக்கு நாமே நல்ல பெரிய கைத்தட்டு கொடுத்துக்கோம். ஆருமை ஆருமை ஆருமை. இன்னொரு முறை நம்ம அலோ ஆலாப்த செய்வோம். மெதுவா குடிஞ்சிக்கலாம். ரெடி ரெடி ஸ்டார்ட். அலோ ஹோ 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 ஹே. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஒன் மோர் டைம். வெரி குட் very good. Yay! One more time. Very good. Very good. ரெண்டே பைசோட நிறைவு செஞ்சுக்க போறோம். ரெண்டு கை இப்படி வச்சுக்கங்க. டூ டைம்ஸ். ஓகே, முன்னாடி புஷ் பண்ணுமா? முன்னாடி புஷ் பண்றப்ப ஹோ ஹோ என்னது? இது டென்ஷன் போக்குறதுக்கான பயிற்சி. யார் யாரெல்லாம் சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன் சுரக்குதான். எண்ட் ஆஃப் இன் கிடைக்கிறதுனால நம்ம அதை செய்யறது இல்ல. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமே. அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டா போதும். இப்ப அந்த பயிற்சி, நேர கையை வச்சுக்கங்க. நல்ல உற்சாகமா ஒரு முகத்தை வச்சுக்கங்க. சந்தோஷமா நல்ல ஒரு உள்மூச்சு எடுத்துக்கலாம். ரெடி ரெடி ஸ்டார்ட். ஹோ ஹோ ஹா ஹா ஹோ ஹோ ஹா ஹா ஹோ ஹோ ஹா ஹா ஹோ ஹோ ஹா ஹா ஹோ ஹோ ஹா ஹா. லேச கால ஒரு ஜர்க்கு. ஓகே. ஹோ ஹோ ஹா ஹா ஹோ ஹோ ஹா ஹா ஹோ ஹோ ஹா ஹா. இப்ப கொஞ்சம் மேல போறப்ப இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் லேசா ஹிப் மூமெண்ட். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி பண்ணலாம். ஓகே ரெடி ரெடி சார். ஹோ ஹோ ஹா ஹா 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 ஹோ ஹோ. வெரி குட் வெரி குட். ஆறுமை ஒன்பதாம். வெரி குட் வெரி குட். ஃபைனல். வெரி குட் வெரி குட். உட்காந்துக்குங்க. ஒரே ஒரு பயிற்சியோட நிறைய செஞ்சுக்க போறோம். இந்த சிரிப்பு அற்புதமான ஒரு விஷயம். சிரிப்பு யோகா எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டு இருக்க நான் சொல்லல. ஒரு கால் மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு. அந்த அரை மணி நேரமோ கால் மணி நேரமோ நம்முடைய லைஃப்ல நிறைய டைம் கொடுக்குது.
24 மணி நேரம் நமக்கு மட்டும் 36 மணி நேரமா கிடைக்குது. அவ்வளவு நேரம் கிடைக்கும், மூளை ஷார்ப்பா செயல்பட ஆரம்பிக்கும். சிரிக்க 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 சந்தோஷம் நமக்கு மட்டும் இல்ல, சமுதாயமே மாறும், உலக அமைதி. இன்னொரு புரட்சி ஏற்படும்னா அது சிரிப்பு புரட்சியா தான் இருக்கும். அந்த சிரிப்பு தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மாணவர்கள் எல்லாம் சந்தோஷமா படிக்கணும், எது செஞ்சாலும் 100% ஈடுபாடோட செய்யணும். அந்த 100% ஈடுபாடு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். வேற ஒண்ணு, ஒர்க்குக்கும் கலைக்கும் வித்தியாசம் இருக்கு. எதெல்லாம் நம்ம விருப்பப்படாம செய்யறோமோ அதெல்லாம் ஒர்க், எதை எதை 100% விருப்பத்தோட செய்யறோமோ அது கலையா மாறிடுது. கலை வந்து பாடம் கிடையாது, நீங்க எவ்வளவு செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், மகிழ்ச்சி தான் அதோடைய நோக்கம். சோ நாம வேலை செய்யறோமா கலையில ஈடுபட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம கையில தான் இருக்கு. சோ படிப்பையும் ஒரு கலையா இருக்கு, ஜாலி சந்தோஷம் தான். கடைசி தேங்க்யூ தேங்க்யூ கண்ணு, கடைசி வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் இறந்து போயிட்டேன்னா உடனே என்ன எரிக்கவோ படுக்கவோ செஞ்சாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர், பிரமாதம். இப்போ சின்ன படம், டைனி படம், நல்ல இருக்குமா பிடிச்சிங்க? இதை உரிக்க வேண்டாம், உரிக்கிற மாதிரி ஒரு பால் தான், பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இ சொல்லுங்க, இ இ இ இ இ பிரமாதம் பிரமாதம். ஒன்னொரு டைம், இ வெரி குட் வெரி குட் அருமை, உங்கள் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர். ரெண்டு கையும் இப்படி கையை முன்னாடி வச்சுக்கோங்க, கையில பாருங்க, அவர் கண்ணாடி பாக்குற மாதிரி பாருங்க, உங்க கையில உங்களுடைய முகம் தெரியறதா நினைச்சுக்கங்க. அதை பார்த்து கொஞ்சம் ஒரு புன்னகை செய்யுங்க, அதுவும் உங்களை பார்த்து ஒரு புன்னகை செய்யட்டும். இப்ப மெதுவா சிரிக்க போறோம், அதுவும் சிரிக்க போகுது, முகத்தை நல்ல மலர்ச்சியா வச்சுப்போம். இந்த நம்மளை பார்த்து நம்ம சிரிக்கிறதுக்காக தான் உயிரே இருக்குன்னு நினைச்சுக்கங்க. நேரம் வச்சுக்கலாம், சந்தோஷமா சிரிக்க போறோம். ஒரு லாஃபிங் காம்படிஷன் நடக்க போகுது உங்களுக்கும் அதுக்கும். ஓகே ரெடி ரெடி ஸ்டார்ட். இந்த கை வந்து முழங்கை வரைக்கும் உடம்போட ஒட்டி இருக்கட்டும். முழங்கைக்கு மேல முன்னாடி வந்து எப்படி கையை நல்லா பாருங்க. ரெடி ஸ்டார்ட். ஹோ ஹோ ஹ ஹ ஹோ ஹோ ஹ ஹ ஹோ ஹோ யே வெரி குட் வெரி குட் ஆர்மை வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இன்னும் மூணே பயிற்சி, 7 மினிட் ஒரு பயிற்சி பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரெண்டோட முடிச்சுக்கலாம். 7 மினிட் இருக்கலாம். ஓகே லேசா குனிஞ்சிக்கங்க, நல்ல எவ்வளவு லூஸா விட முடியுமே லூஸா விட்டுக்கலாம் கைய. லெப்ட் ரைட் லெப்ட் ரைட். ஒரு படத்துல செந்தில் பாடுவார் இல்லையா, அமெரிக்க செய்யலாமா, ஒரு ஒரு பத்து தர. ஓகே இப்ப லெப்ட் ரைட் ரிலாக்ஸ் சொல்ல போறோம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மெதுவா முன்னாடி வச்சுக்கோங்க, நம்ம மெதுவா நரி மாதிரி சவுண்ட் உள்ள இட்டுக்கிட்டே நிமிர போறோம். அப்ப மெதுவா நிமிரணும், கைய இங்க வந்த விட்டு கையில நல்லா பாத்துக்கிட்டு நல்லா ஆட்டிக்கிட்டு அதை பார்த்து சிரிக்க போறோம். ரெடி ரெடி டா, நல்ல ஒரு உள்மூச்சு எடுத்துக்கலாம், ரெண்டு காலம் சேர்ந்து இருக்கட்டும்,
ஓகே ரெடி ரெடி ஸ்டார்ட். இந்த கைய பார்த்து எவ்வளவு கான்சென்ட்ரேட்னோன சிரிக்கிறோமோ அப்ப நம்மளுடைய சகசாரம் ஓபன் ஆகும், நம்மளுடைய குண்டலினி சக்தி சகசாரத்துல சேவ் ஆகும். பிரமாதமான பயிற்சி, நாமளே இருக்க மாட்டோம், வெயிட்லெஸ் ஆயிடுவோம். எட்டு சித்தியில ஒண்ணு கிடைக்கும். சித்த வைத்தியர்கள்னா யார் தெரியுமா? சித்தர்கள் தான். வைத்தியமும் செய்யறாங்க சித்தர்கள், அவ்வளவுதான். நீங்க எத்தனை பேரையும் சித்தர்கள்னு சொல்லிக்கலாம். தனியா சித்த வைத்தியர்னு சொன்னா ஸ்டூடெண்ட் மாணவன் சொல்ற மாதிரி, நடு சென்டர்னு சொல்ற மாதிரி ஆகும்.